வந்திருக்கேன். இவர் இப்போ சங்கத்தில் செயலாளர், அவர் பொருளாளர். என் பேர் ராஜா, ஆர்எஸ்பி பிலிம்ஸ்ன்னு. இப்போ நிறையா விஷயங்கள் சங்கத்தில் போயிட்டு இருந்தது தேர்தலுக்கு பிறகு. இப்போ 28ஆம் தேதியிலேருந்து சங்கம் வந்து கெஜட்டரில் போட்டு சங்கம் வந்து புதுப்பிக்காமல் கலைக்கப்பட்டிருக்குது. அரசாங்கம் இதில் ஓகே ஓகே ரைட் நான் சொல்கிறேன். இருங்க, அதானே நான் படிச்சிடறேன், நான் சொல்லிடுறேன். ஓகே சொல்லாமா? ஓகே. தமிழ்நாடு திரைப்பட கில்ட் சங்கம் சார்பாக கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து தமிழ்நாடு அரசியலில் வெளியிடப்பட்டு கில்ட் சங்கம் 28ஆம் தேதியோட அதனோட காலாவதி ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற நிர்வாகத்தில் திரு துரைசாமி செயலாளராக இருக்காரு, நந்தகோபால் செட்டியார் பொருளாளராக இருக்காரு, திரு ஜம்பு அவர்கள் பொருளாளராக இருக்காரு. இந்த நிலையில் ஜாக்குவார் தங்கம் அவர்கள் 4 ஆண்டு காலமாக அதை பதிவு செய்யாததுனால சங்கத்தோட அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இப்போ ரத்து செய்யப்பட்டதுனால ஒரு 4000 உறுப்பினர்கள் இந்த சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது. இதில் பல பேர் பாதி படம் தயாரிச்சிருக்காங்க, தயாரித்து ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்காங்க. இப்போ எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது. இந்த கேள்விக்குரிய ஒரு நல்ல ஒரு விஷயங்களாக இது பண்ணுறதுக்காக தற்போதைய நிர்வாகத்தில் இருக்க எல்லாருமே எங்களுக்கு உறுதுணையாக வந்திருக்காங்க. ஆகவே பத்திரிகை நண்பர்கள் சார்பாக உங்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை செல்கிறோம். எங்களுடைய குறைகளை நம்மளுடைய பத்திரப்பதிவு துறையிலையும் சொல்லி, காவல்துறையிலையும் சொல்லி, மீண்டும் எங்கள் உறுப்பினர்களுக்கு ஒரு நல்ல ஒரு படங்கள் பண்ணி இது பண்ணுறேன். கில்ட் சங்கம் மீண்டும் தொடர எடுப்பெற்றுள்ள முயற்சிகளுக்கு உங்கள் அனைவரோட ஒத்துழைப்பையும் கேட்டுக்கொள்கிறோம். ஜாக்குவார்த்தம் ஆமாம் அவ்வளோதான். இந்த கில்டு சங்கத்தில் நான் மெம்பராக இருக்குங்க. ஜாக்குவார் மேலே உள்ள அனைத்து புகார்களுக்கும் எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குங்க. இதை நான் தரதுக்கு தயாராக இருக்கிறேன். சரிங்களா? பேர் என்ன பண்ணுங்க? ஆ, இதிலேருந்து ஒரு 6-7 கேஸ் நானே போட்டிருக்கேங்க கோர்ட்டில். அவர் மேலே நானே கேஸ் போட்டிருக்கேன். எல்லாமே இருக்குது. என்ன கேஸ் போட்டிருக்க சொல்லுங்க. ஆமாம். ஆ, நான் கேஸ் போட்டதன் காரணத்தினால நீதியரசர் சந்திச்சு பேச போகையிலே வந்து அங்கே வச்சே வந்து அவர் என்ன அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாருங்க. அது ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, அவர் சங்கம் சார்பாக ஒரு 12 ஏக்கர் இடம் இருக்குன்னு சொல்லி எலெக்ஷனில் ஜெயித்தார். அந்த 12 ஏக்கர் வந்து அவர் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் எல்லார்ட்டையும். ஆனால் அந்த மாதிரி ஒரு இடமே கிடையாதுங்க. 12 ஏக்கர் இடத்த எல்லாரும் கொடுப்புன்னு சொல்லி தான் ஜெயித்தார். பொய்யான தகவல் சொல்லி, பொய்யான தகவல், அந்த பொய்யான தகவல் எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கியிருக்காரு. இல்லை, ஆதாரத்தை பார்த்துங்க, அது அதையும் காமிச்சிடும் உங்களுக்கு. இந்த 12 ஏக்கர் இடத்த வந்து உறுப்பினர்களாக பிரித்து தரேன்னு சொன்னாருங்க. அந்த மாதிரி ஒரு இடமே எங்கேயுமே கிடையாது அரசாங்கத்தில். நான் போகாத இடமே கிடையாது. அத்தனை இடத்துலையும் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். இந்த 12 ஏக்கரை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குன்னு சொன்னது ஒரு பொய். சில சங்க சார்பாக அந்த மாதிரி ஒரு இடமே கிடையாது எங்கேயுமே. இருந்தால் அவர் ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்கள். நான் இல்லை, இல்லைன்றதுக்கான ஆதாரம் நான் தரேன் உங்களுக்கு. அதை சொல்லி தான் எலெக்ஷனில் ஜெயிச்சார். ஜெயிச்சது அதுதான். அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணமே இல்லை தான். அதனால் அவர் ஒரு ஓட்டு கூட வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதில் வந்து அந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லி ஜெயிச்சதான். இதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்குது என்கிட்ட. அவர் அங்கேருந்து பணம் எடுத்ததுக்கான ஆதாரமே என்கிட்ட இருக்குங்க. எல்லாத்தையும் நான் கொடுக்க தயாராக இருக்கும். அவர் ஆளுகளை வச்சுட்டு சங்கம் பதிவு ரத்தாகலன்னு சொல்லி கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. பொய்யான தகவல் தான் கொடுக்குறாருங்க. அதனால தான் அவர் கைது பண்ண சொல்லி நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. அவர் யார் சார்? அவர் உறுப்பினர் இல்லைன்றதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அவர் பணமே கட்டலை. ஒரு உறுப்பினர் வந்து 2000 ரூபா செக் போனஸ் பண்ணுறார் 2009ல். அவர் கேட்குறது வேற. கவுன்சிலில் மெம்பர். ஆமாம் ஆமாம், அவர் இல்லை, அங்கே இல்லை, அங்கே இல்லை. தெரியாது 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 தெரியாது. ஆமாம், தெரியும் சார், இதை தான் சொன்னேன். ஆ, இல்லை சார், அவர் வந்து ஃபைட் மாஸ்டர்லேருந்து அவர் நீக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் தவறு செய்யப்போது அங்கேருந்து நிற்கினாங்க. அதை விட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு வந்து ரவுடீஸ்வரம்னு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சார், நீங்கள் பயங்கர வார்த்தையை சொல்கிறீங்க சார். தயவுசெய்து சொல்கிறேன், மீடியா முன்னால் இன்றைக்கி நான் கூட இருந்தேன். நான் நாங்கள் தான் போயிருந்தோம். நாங்கள் ரத்து செய்யப்பட்டது என்னன்னு கேட்க தான் ஜட்ஜிக்கிட்ட போனோம். அந்த கேட்குறப்ப அவர் காலை தூக்கி உதைக்க வந்தார். கூட 10 வக்கீல் இருக்காங்க, 10 அடியாளர்கள் காலை இருக்காங்க. நாங்கள் குத்தம் செஞ்ச மாதிரி வெளியே வந்துட்ருக்கோம். அவர் என்கிட்ட ஆதார அவர் சொல்கிறாரு. இதோ நாங்கள் பத்திரப்பதிவுன்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இது போட்டிருக்கிறோம்.
ஆனால் அவரோட ஆட்கள் வந்து இது முற்றிலும் பொய், இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் தொடர்ந்து கலெக்ஷன் பண்ணிட்டுருக்காரு. இது இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. இது இப்போ வந்திருக்கு மெசேஜ், ஒரு அரசியல் வெளிப்பாடு தப்புன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் அது? அது ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க. இதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட், அதுக்காக தான் போடப்பட்டது. இதுக்காக தான் இந்த இது. இதில் பார்க்குற உறுப்பினர் கடையாக தெரிஞ்சுங்க, இனிமேல் கில்ட்டுக்கு யாரும் பணம் கட்ட வேண்டாம். மறுபடியும் ஒரு நிர்வாகம் அமைத்து, ஒரு நல்ல நிர்வாகம் அமைந்ததுக்கு பிறகு கட்டுங்க. இப்போ நீங்கள் எந்த விதமான பணம் கட்டினாலும் இது கட்டினா அது செல்லாத தக்கதாகிடும் என்பதை இதன் மூலம் தெரிவிப்படுத்திக் கொள்கிறோம். கூடிய விரைவில் கில்ட் சங்கத்தை அனைவரும் சேர்ந்து மீட்டெடுப்போம். உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு. நன்றி, வணக்கம். Thank you.